பாயோ அர்பெஹனோ, இந்த இரவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத இரவாக இருக்க போகிறது. இன்று இரவு 12 மணி முதல் நம் இந்தியாவில் இருக்கும் அனைத்து பழைய அரிசிகளும், அனைத்து பழைய அரிசி ரைஸ் எல்லாம் செல்லாதவையாக அறிவிக்கப்படுகிறது. கவர்மெண்ட் உங்களுக்கு புதிய அரிசிகள் விரைவில் கொடுப்போம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம் நாட்டில் இருக்கும் குண்டர்களும் தொந்திகளும் தொப்பைகளும் குறைவதற்காக, சமுதாயத்திலிருந்து அடியோடு அவர்களை நீக்குவதற்காக இந்த முடிவை, இந்த கடுமையான முடிவை அரசாங்கம் எடுத்திருக்கிறது. உங்களிடம் இருக்கும் பழைய 4 கிலோ அரிசியை எங்களிடம் கொண்டு வந்து டெபாசிட் செய்து விடுங்கள். அதற்கு பதிலாக புதிய 4 கிலோ அரிசியை நீங்கள் கொண்டு செல்லலாம் என்று இன்று முதல் அறிவிக்கப்படுகிறது. உங்களுக்காக இன்னும் ஒரு புதிய அறிவிப்பு. இன்று முதல் மாதம் நீங்கள் 24 கிலோ அரிசி வரை மட்டுமே பயன்படுத்தலாம் என்பதை நான் இந்த அறிவிப்பு மூலம் சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்றால் குண்டர்களை அப்பொழுதுதான் கட்டுப்படுத்த முடியும். இதற்காக என்னுடன் நீங்கள் தோல் கொடுப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். 24 கிலோ ஓகேன்னு பிரச்சனை ஒன்றும் வராது இல்லை. ஐயோ, நான் நம்பித்தாயா சொன்னேன்? யா, நீங்கள் சொல்லி என்னாச்சு? எவ்வளோ நேரம் தான் நீங்கள் எல்லா இடத்துலையும் ஒரே கூட்டமாக இருக்குங்க? மக்களே, இந்திய ராணுவ வீரர்கள் எல்லையில் எவ்வளவு நாளாக நமக்காக நின்று கொண்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் அவர்களாக மடிந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்காக இன்னும் சில நாட்கள் எனக்காக நீங்கள் அந்த லைனில் நில்லுங்கள். உங்கள் வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுகிறேன். பயோ அர்பகனோ, உங்களுக்காக அரசாங்கம் இன்னும் ஒரு அறிவிப்பை வெளியிட இருக்கிறது. இன்று முதல் உங்கள் வீட்டில் இருக்கும் பழைய சாதங்களை, அது டொமேட்டோ ரைஸ் ஆக இருந்தாலும் சரி, லெமன் ரைஸ் ஆக இருந்தாலும் சரி, புளி ரைஸ் ஆக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் பிக்னிக் செல்லும் பொழுதோ, இல்லை ரிசார்ட் செல்லும் பொழுதோ, இல்லை பார்க் செல்லும் பொழுதோ மட்டும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதுவும் வரும் டிசம்பர் 15 வரை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற அறிவிப்பு உங்களுக்கு வெளியிடப்படுகிறது. இன்று முதல் நீங்கள் 2.5 கிலோ அரிசி மட்டுமே மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்தான் கதையிலேயே ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கதையில ஒரு கதை. பாயோ அர்பெஹனோ, இன்று முதல் நீங்கள் ஒரு முறை 4.5 கிலோ அரிசி வாங்கிவிட்டால் உங்கள் கையில் சூடு வைக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்காக, நம் எல்லையில் இருக்கும் அந்த ராணுவ வீரர்களுக்காக, ஒரு எதிர்கால இந்தியாவிற்காக இந்த சூட்டை நீங்கள் தாங்கிக் கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். பாயோ அர்பெஹனோ, நமக்கும் உங்களது குழந்தைகளுக்கும் ஒரு சிறப்பான எதிர்காலம் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் டிஜிட்டல் ரைஸிற்கு மாற வேண்டும். டிஜிட்டல் அரிசிக்கு மாற வேண்டும். ஆம், எவ்வளவு நாள் தான் கைப்பையிலும் பாலித்தின் பைகளிலும் அரிசிகளை எடுத்துச் செல்வது? டிஜிட்டல் ரைஸ், இதுதான் இந்தியாவின் எதிர்காலம். டிஜிட்டல் ரைஸ் இனிமே நீங்கள் உங்கள் செல்போனிலே கொண்டு செல்லலாம், உங்கள் கிரெடிட் கார்டிலேயே கொண்டு செல்லலாம், உங்கள் ஜிமெயில் அக்கவுண்டிலேயே கொண்டு செல்லலாம். இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யார சொல்லி கொடுக்கறா? பாயோ அர்பெஹனோ, உங்களிடம் இருக்கும் பழைய 5 கிலோ அரிசிகளை நீங்கள் மாற்றும் பொழுது, 5 கிலோவிற்கு மேல் இருந்தால் நீங்கள் எந்த கடையில் வாங்கினீர்கள், யாரிடம் வாங்கினீர்கள், எப்பொழுது வாங்கினீர்கள் என்ற விவரத்தை நீங்கள் எங்களிடம் சமர்ப்பிக்க வேண்டும். வெளியிடுகிறேன்.